இந்த எபிசோடில் வந்து ஃபுல்லாக நம்ம வந்து காந்தா வெரைட்டிஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டாக பார்க்குறது ஒரு காந்தா கை வேலைப்பாடு பண்ணுது. இது வந்து முதுகுக்கு, ஸ்லீவ் போர்ஷனுக்கு. இதோட காஸ்ட் 180. அதே இதில் பிளாக் கலர், மெரூன் கலர், எல்லாம் 180. வயலட் கலர், ஒயிட் கலர். இப்போ நீங்கள் பார்க்குறது குஜராத்தி கட்ச் ஒர்க். இதோட காஸ்ட் 280. அதே இது ரெட் கலரில் ஒயிட் கலர், ரெட்டில் ஒயிட், ரெட்டில் ஒயிட் ஆனால் வேறு பேட்டர்ன், பிளாக் கலர், ஆஃப் ஒயிட்டில் ஒரு ப்ரௌன், க்ரீனில் ஒரு ஒயிட் கலர், எல்லோவில் ஒரு பிளாக் கலர், ஒரு பிஸ்கட் கலரில் ஒரு பிளாக் கலர், பிங்கில் ஒரு க்ரீன் அண்ட் ஒயிட் காம்பினேஷன், ப்ளூவில் ஒரு ஒயிட். நான் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன், இதோட ஒர்க் எப்படி இருக்குதுன்றது உங்களுக்கு தெரியும். அது வந்துட்டு ஒரு காந்தா ஸ்டோன். நல்ல தீபாவளிக்கெலாம் இதை எடுத்து நீங்கள் எங்கன்னா ஒரு கேஷுவலாக எடுத்து போட்டுட்டு போனீங்கன்னா, நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற ஏதாவது நல்ல ரிச் சுடிதார் ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கு இதெல்லாம் போட்டிங்கன்னா ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும். இதோட காஸ்ட் 1350. எப்படி இருக்குன்னு பாருங்கள் டிசைன் பக்கத்தில். 1350 பாருங்க, 1350. ஸோ ஃபஸ்ட்டாக நீங்கள் பார்க்குறது வந்துட்டு ஒரு மெஜந்தா கலரில் ஒரு க்ரீன் கலர் காம்பினேஷனில் ஒரு புள்ளிமானை வந்து ரொம்ப அழகாக போட்டிருக்கிறாங்க. புள்ளிமானும் அழகாக ஒரு ஒரு ஃப்ளாரல் பேட்டர்னும் இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதே மாதிரி தான் வராங்க. இதுக்கு ப்ளவுஸ் பீஸ் உள்ளே அட்டாச்ட். அந்த ப்ளவுஸ்க்கும் உங்களுக்கு அழகான ஒரு பேட்டர்ன் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இதோட காஸ்ட் 2395. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது காதி காட்டனில் நல்ல ஒரு காந்தா கை வேலைப்பாடு பண்ணது. லுக் ஸோ பியூட்டிஃபுல். நல்ல ஒரு பாட்டில் க்ரீனில் இந்த ஒரு ஆரேஞ்ச் காம்பினேஷன், ஆரேஞ்சுன்னு சொல்கிறது ஒரு பிரிக் ரெட் காம்பினேஷனில் இது வருது. உங்களுக்கு சாரீ ஃபுல்லாக இதே மாதிரி தான் வராங்க. இந்த மாதிரி டிசைன் இதுக்கு உள்ளே ரன்னிங் ப்ளவுஸ் இருக்குது. இதோட கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸில் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஒன்று வருது. இதோட காஸ்ட் 2395. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு பியூர் காட்டனில் காந்தா கை வேலைப்பாடு பண்ணி ஒரு மல்டி கலர் த்ரெட் ஒர்க் ஒன்று இது ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப அழகான ஒரு ஃப்ளாரல் பேட்டர்ன் நல்லாங்க. ரொம்ப டீட்டெயில்டாக இருக்குது இதெல்லாம். நீங்கள் நல்லா உத்து பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்கன்றது தெரியும். நல்ல ஒரு பேஸ்டல் க்ரீன் கலர். இதுக்கு உள்ளே ப்ளவுஸ் வந்துட்டு இருக்குது. அதுக்கும் அழகான ஒரு பேட்டர்ன் ஒன்று வருது. இதோட காஸ்ட் 2595. கலர் ஒன்று சொல்லலாம், ஒன்று பிளாக், கிரே அண்ட் தென் மெரூன். இந்த பிளாக்குக்கு ஒரு மெரூன், அந்த மெரூனுக்கு ஒரு பிளாக்ன்ற மாதிரி ஒரு பார்டர் வச்ச ஒரு சாரியில் அழகாக ஒயிட் கலர் த்ரெட் யூஸ் பண்ணி நல்ல ஒரு காந்தா கை வேலைப்பாடு பண்ணியிருக்காங்க. சாரி ஃபுல்லாக உங்களுக்கு இதே மாதிரி தான் வருது. அண்ட் தென் ப்ளவுஸ்க்கு இந்த மாதிரி 3 ஷேட்ஸ் ஆஃப் க்ரீனில் வந்து உங்களுக்கு இந்த ப்ளவுஸ்க்கு இதே மாதிரி ஒரு பேட்டர்ன் ஒன்று வருது. இதோட காஸ்ட் 2595. நல்லா ஆஃப் ஒயிட்டில் ஒரு மைல்ட் ஆரேஞ்ச் கலரில் வந்துட்டு உங்களுக்கு இந்த சாரீ வருது. மல்டி கலர் த்ரெட் ஒர்க் ஒன்று
சாரீ ஃபுல்லாக உங்களுக்கு வருது. அழகான ஒரு பூவை நல்ல ரோஜா இதில் வந்துட்டு ரொம்ப அழகாக இங்கே வந்து இது கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு சாரீ ஃபுல்லாக இதே மாதிரி டிசைன்ஸ் ஒன்று வருது. ப்ளவுஸஸ் அட்டாச் வித் த சாரீ. இன்னும் அழகழகான சாரீஸ் வருது. இதுக்கு நீங்கள் தொடர்ந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஏற்கனவே நான் போட்ட வீடியோஸ் தான் எவ்வளோ யூனிக் கலெக்ஷன்ஸ் ஆல்ரெடி நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன்றது நீங்கள் பார்க்க முடியும். இதோட காஸ்ட் 2595. இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு பிரைட் எல்லோ, நல்ல பிரைட்டாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. அந்த எல்லோவில் வந்துட்டு ஒரு ஒரு மல்டி கலர்னே சொல்லலாம், ஏன்னா டூ ஷேட்ஸ் ஆஃப் க்ரீன் அண்ட் தென் ஒயிட் கலர் வச்சு இது ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் என்ன சொல்லலாம், இதெல்லாம் ஒரு ப்ரெஷியஸ் சாரீன்னு சொல்லலாம். இதெல்லாம் நீங்கள் ஒரு தடவை வாங்கினீங்கன்னா இது காலத்துக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். அழகாக நீங்கள் கஞ்சி போட்டு எடுத்து உடுத்தலாம், இல்லை அப்படியே கூட உடுத்தலாம். ஸோ நீங்கள் எப்படி டிசைட் பண்ணுறீங்களோ அப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ ஜென்ரலி பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டு மெஷின் மேட் சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் போய் வாங்குறாங்கல்ல. இப்போ ஷாப்பிங் மால் நீங்கள் எங்கே போனீங்களும் கடையில் போய் பார்த்தா யாருன்னா ஒன்று ரெண்டு ஐட்டம் வாங்கி பார்க்குறீங்களா, எல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு வந்து போடுறாங்க, பில்லு எடுத்து போடுறாங்க. எல்லாம் நைலான் எங்கே பார்த்தீங்கன்னாலும் பாலிஃபைபர் தான். அப்படி அப்படி ஆயிடுச்சு, நம்ம அப்படி பண்ணிட்டோம். நம்ம சி ஆல்மோஸ்ட் 100 billion ஆஃப் பீசஸ் ஆஃப் க்ளோத்ஸ் ஆர் கெட்டிங் மேனுஃபேக்சர் எவ்ரி இயர் அண்ட் என்ன சொல்கிறது, விதின் அ பீரியட் ஆஃப் 1 year இட் இஸ் கெட்டிங் டிஸ்போஸ்ட் கோஸ் ஆஃப் த ரேக். ஏன்னா அவ்வளோதான், கொஞ்ச நாள் போடுவோம், அதுக்கப்புறமா அது சளிப்படைஞ்சிருது, அதை தூக்கி போட்டுறோம். ஸோ 85% இஸ் ஜஸ்ட் கோயிங் டு த லேண்ட் ஃபில்ஸ். அப்போ பார்த்துக்கோங்க, இப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறோம் அப்படி தூக்கி போடுறோம், மேனுஃபேக்சர் பண்ணுறோம் அப்படி தூக்கி போடுறோம். இந்த மட்பாலில் எங்கே போகும் அது சொல்லுங்கள். எல்லாமே வந்துட்டு திருப்பி நமக்கு தான் வரும். கொஞ்சம் ரெஸ்பான்சிபிள் க்ளோதிங் அதை பற்றி நம்ம இப்போ யோசிக்க ஆரம்பிக்கணும். கான்ஷியஸ் க்ளோதிங் இதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து எடுத்துக்கிட்டு வரணும். நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா வி ஷுட் ரெடியூஸ் ரீயூஸ் ரீசைக்கிள் அந்த மாதிரி அந்த அந்த கான்ஷியஸ்னஸ் நமக்குள்ளாரே வர ஆரம்பிக்கணும். இப்போ இந்த சாரீலாம் வாங்கினீங்கன்னா இக்காலத்துக்கும் வச்சுக்கிட்டு இதை வந்துட்டு உடுத்தலாம், அந்த மாதிரி இருக்கணும். 10 போய் எடுத்துகிட்டு வர்றது, அதில் 4 நல்லா இருக்குன்னு சொல்லி போடுறது, 4 நல்லா இல்லைன்னு சொல்லி போடுறது, வித்தின் 1 year இட் கோஸ் டு லேண்ட்ஃபில்ஸ் என்ன ஆகும்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். அப்படி தான் இப்போ காலம் போய்கிட்டு இருக்குது. ஐ டோன்ட் நோ வேர் வி ஆர் ஹெட்டிங். ஸோ உங்களுக்கு இந்த இப்படி தான் வராங்க. இதோடைய ப்ளவுஸ் பீஸ் இதோட காஸ்ட் 1895. ஒரு ஒரு பட்டு ஃபினிஷ் சொல்லலாம். இதெல்லாம் நீங்கள் எடுத்து உடுத்துனீங்கன்னா அந்த மாதிரி இருக்குது, நல்ல ஷைனிங்கோட ஒரு இருக்கிற ஒரு காட்டன் மெட்டீரியலில் அழகான காந்தா கை வேலைப்பாடு பண்ண ஒரு சாரீ, நல்ல எல்லோ கலரில் இது கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு ப்ளவுஸ் பீஸ் உள்ளே அட்டாச்ட். தீபாவளிக்கெலாம் சின்ன வயசில் எங்களுக்கெலாம் துணி வாங்கி கொடுத்தாங்கன்னா நைட்டு தூக்கம் கூட வராது, மறுநாள் புது துணி போட போகிறோன்ற ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த சந்தோஷம்லாம் இப்போ யாருக்குமே கிடையாதுங்க. நீங்கள் 1000 துணி வாங்கினாலும் கிடையாது, அது இருக்காது. ஆனால் ஹேண்ட் கிராஃப்டட், இப்படி நீங்கள் ஹேண்ட் கிராஃப்டட் சாரீலாம் எடுத்து போட்டிங்கன்னா அன்றைக்கி டேயை நீங்கள் நோட் பண்ணுங்கள். எல்லா நாளும் சாரீ கட்டுறதை விட இந்த மாதிரி ஹேண்ட் கிராஃப்டட்லாம் கட்டுறப்ப அந்த டே இஸ் அ ஸ்பெஷல் டே, அதை நான் வந்து சொல்ல முடியும். ஸோ இதுதான் இதோட ப்ளவுஸ் பீஸ். இதோட காஸ்ட் 1895. ஆஃப் ஒயிட்டில் ஒரு மல்டி கலர், வெரி பியூட்டிஃபுல், வெரி பியூட்டிஃபுல். இதுக்கு வந்துட்டு ப்ளவுஸ்க்கும் இந்த மாதிரி ஒரு டிசைன் ஒன்று வராங்க. சாரி ஃபுல்லாக உங்களுக்கு இதே மாதிரி தான் இருக்குது. இதோட காஸ்ட் 1895. ஸோ ஒரு அழகாக ஒரு பறவை ஒன்று பறந்து வரா மாதிரி இதை போட்டிருக்குறாங்க. சாரி ஃபுல்லாக உங்களுக்கு இந்த டிசைன் தான் வருது. ப்ளவுஸ் பீஸ் இஸ் அட்டாச்ட் வித் த சாரி. இதான் உங்களுக்கு ப்ளவுஸ்க்கு இந்த மாதிரி ஒரு டிசைன் ஒன்று வருது. இதோட காஸ்ட் 1895. ஸோ உங்களுக்கு பிடிச்ச சாரீ எதுவோ அது ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு எங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி உங்கள் சாரியை நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த இந்த எபிசோடில் நான் காட்டினதில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா வி இன்ட்ரொடியூஸ் லாட் மெனி வெரைட்டிஸ் நம்ம ஹேண்ட் கிராஃப்டட் ஐட்டம்ஸ் நம்ம தேசத்தில். ஏன்னா இந்த மாதிரி ஒரு க்ரியேட்டிவிட்டி அக்ராஸ் த குளோப்
நோவேர் இட் ஹேப்பன்ஸ், ஓன்லி இன் ஆர் கண்ட்ரி திஸ் ஹேப்பன்ஸ். இந்த மாதிரி ஒரு விமனுக்கு இப்படி, மென்னுக்கும் இருக்குது, பட் ஹவு ஃபார் மென் வில் எக்ஸ்ப்ளோர் அப்படின்றது தெரியாது. அட்லீஸ்ட் நம்ம சொல்லலாம், விமனுக்கு இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்ற நேரத்தில் நம்ம கண்டிப்பாக வந்துட்டு நம்மக்கிட்ட ஒரு ஹேண்ட்கிராஃப்டட் ஐட்டமாவது நம்ம கையில் வந்து இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டோன்னா, நிச்சயமாக நீங்கள் அந்த புடவை போடுற அந்த நாளை நீங்கள் வந்து நோட் பண்ணி பாருங்கள். யூ வில் பி வெரி ஹாப்பி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நமஸ்காரம்.